கொஞ்ச நாள் செல்லுது, எங்க அப்பா இழுத்து பறிச்சுட்டு கிடக்குறாரு. அவரு என்ன சொல்றாரு? தம்பி, நிலமே இல்லன்னாலும் பரவாயில்லடாப்பா, அக்காவை நெல்லிப்படியா பேரும் புகழமா கட்டி கொடு, கட்டி கொடுத்துரு, கொஞ்சம் பத்தி பரவாயில்ல அப்படின்னு சொன்ன உடனே எங்க அப்பாவும் போயிட்டாரு. போன உடனே இருந்த ஒரு ஏக்கர் நிலத்தை வித்து எங்க அக்காவை சீரு சொற்பமா கட்டி கொடுத்தான். கிட்டத்தட்ட ஒரு 1,00,000 ரூபாய் கடன் வாங்கிட்டான். ஒரு போன் பண்ணிருந்தா உனக்கு ஒரு 10,000 அனுப்பியிருப்பேன். அப்படி பண்ண அப்படின்ட்டு நான் அந்த கூழ குடிச்சிட்டு அக்கா கையில உள்ள மண்ணாளி கொடுத்தாலும் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர் வீட்டுல போய் படுத்திருந்தான். எதிர் வீட்டுக்காரங்க என்ன சொன்னாங்க, தம்பி தம்பி கட்டிட்டு வந்து 10 வருஷம் ஆகுது உக்கால, நீ வந்த நேரம் மாட்டேன், நீ நாள் பார்த்து காலையில கோழி அடிச்சா, குழம்பு வச்சா, வடை சுட்டா, பாயசம் பொரிச்சா, அப்பளத்தை வச்சா, என்ன அப்பளம் பொரிச்சா, பாயசம் வச்சாங்க, சாப்பிட்டியாடா தம்பி. மச்சான் சாப்பாடு பட்டு போய் வாய முடிச்சு சார், அவங்க ஊருக்கு போட்டோம், அப்புறம் சாப்பிடலான்னு உள்ள போய் குச்சு குச்சுனாங்க. இதை நான் தாண்டா இந்த படியே கேட்டேன், பாடுத்துக்கிட்டேன், காதால கேக்கல சூத்தால கேக்குறேன், மாமன் தூங்கிட்டாங்க போற வழியில போய் ஒரு மரத்து மேல வச்சுட்டோம். அங்கிருந்து வந்தான், தம்பி என்னடா தம்பி, ஊருக்கு போறேன், என்னடா தம்பி வந்த ஒரு கறிக்காய் போறது அப்படின்னு கோழி பழத்தால வந்து அப்பள பழத்தாலே நான் வீட்டுக்கு போறேன்.
தம்பி இதெல்லாம் எப்படா வந்ததுன்னு இந்த ஊரெல்லாம் கொஞ்சம் கட்டி கொடுத்து பிற்பாடு வந்த நாங்க கட்டிருக்க மூட்டையை சொல்றேன் மூட்டை சொல்றேன் நீ இது கிடுக்கிட்டு இருந்தே போயிட்டு வர தம்பி கிடுக்கு கிழக்கு போடுது இரவு உள்ள போய் சாணி எடுத்தாந்த சாணி கரைச்சு போட்டு உள்ள போய் பார்த்தா இல்ல வெறுமானே கிடக்குது இதுக்கு ஆத்திரம் தாங்கல இங்க இருந்து ஓடுது ஏரிய பக்கம் ஓடுது மச்சாங்காரம் சாப்பாடு எடுத்துட்டு வாடி ஏறு ஓட்டிட்டு போட்டோம் இது ஓடுறது பாரு அங்க போய் தனியா வாழ முடியும் அங்க ஒரு கேள்வி விலக மாறாத்துட்டு இருந்துச்சு கேள்வி பாட்டி பாட்டி எனக்கு ஆத்திரமா இருக்கு பாட்டி சேர்த்து அழுவோம் யாரு வேலையத்தவளா என் மருமகளுக்கு 21 paisa சம்பாதிச்சு கொண்டு கொடுத்தாதான் எனக்கு சாப்பாடு நான் விலக மாறா இருக்கிறேன்னா 21 paisa குடுக்கற மாதிரி இருந்தா உன் கூட அழுவாரு குடுக்கற பாட்டின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் உக்காந்துக்கிட்டாலும் எங்க அக்கா காரி என்னன்னு சொல்லி அழுவாரு சோத்து பழத்தால போய் போய் வட பழத்தால வரேன் அப்பதான் உள்ள போய் பார்த்தா பாவி முண்டை அப்படின்றான் அந்த கேள்வி என்ன சொல்றான் 21 paisa ஒரு பைசா குறைஞ்சா விடுவான் ஆசுகின்றான் அவன் சொல்றான் பாயச பழத்தால போய் அப்பள பழத்தால வரேன் நான் அப்பதான் போய் உள்ள பார்த்தனா பாவி முண்டை ஆசுகின்றான் 21 paisa ஒரு பைசா குறைஞ்சா நானா விடுவான் ஆசுகின்றான் கேள்வி வேலை முடிஞ்சது 21 paisa வாழ்ந்து கொடுத்துட்டு நேரம் வீட்டுக்கு வந்தது அந்த பழைய கூட காய்ச்சி எடுத்துக்கிட்டு வீட்டுக்காரனுக்கு போகுது அவன் என்ன செய்யறான் வீட்டை பார்த்தபடியா இருக்கான் என்னாட்டான் வாங்கிட்டு பூச்சி பாரியோனா எங்க அக்கா மேரி ஒண்ணு வந்திருக்கேன்.